ஆல்ரெடி நம்ம இந்த கார்டிலேருந்து வந்த இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் சென்டர்லேருந்து இந்த கார்டுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சால் இந்த கார்டை பர்பண்டிகுலர் லைன் வந்து பைசெக் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருந்தோம் ஒன்று அதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம் இந்த கார்டு ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் இந்த கார்டுக்கு இங்கே சென்டர்லேருந்து க்ரியேட் ஆகிற ரேடியிலேருந்து க்ரியேட் ஆகிற ஆங்கிள்ஸ் ரெண்டு கார்டுக்கும் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோம் சரியா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பர்பண்டிகுலர் லைன் வருது இல்லையா இந்த லைன் வந்து ஈக்குவ டிஸ்டன்ஸில் இருக்கும் அதாவது இந்த லைன் இந்த சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸை தொட்டுடுச்சு அப்படின்னா அது ரேடியஸ் ஆகிடும் பட் இந்த காடு வரைக்கும் தொடுது அப்போ இங்கே இருக்க காடும் இந்த இருக்க காடும் இப்போ வந்து ஃபோர் சென்டிமீட்டர் இதுவும் ஒரு ஃபோர் சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த காடில் வந்து இந்த ரேடியஸ் வந்து இந்த காடு வந்து நின்னு போச்சு சக்கம் ஃப்ரெண்ட்ஸை தொட்டாதான் அது ரேடியஸ் ஆனால் இந்த காடு வரைக்கும் நின்று போச்சு பட் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி தெரிஞ்சு தேரும்படி இந்த காடை இது பைசெக்ட் பண்ணும் ஒன்று இந்த தேரம் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காடோடு நின்று போகிற இந்த லைன் இந்த காடுக்கும் இந்த காடுக்கும் இல்லை இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா ஓவிலருந்து இந்த வி இந்த ஓலேருந்து இந்த யூ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சொல்ல வராங்க சரியா ஸோ இதில் ரொம்ப பெரிய விஷயம் எதுவுமே இல்லை இருக்கிறதெல்லாம் கிவனில் இருக்கிறத எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேரம்குள்ளே போகலாம் சரியா கிவனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ is the சென்டர் ஆஃப் த சர்க்கிள் சரியா அது எப்போவுமே இந்த O தான் எனது சென்டர் ஆஃப் அ சர்க்கிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஈக்குவல் கார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ அது நேம் வச்சிருக்கோம் அதனால ஏபி அண்டு சிடி ஆர் ஈக்குவல் கார்ட்ஸ் சரியா ஏபியும் சிடியும் ஈக்குவல் கார்ட்ஸ் அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கார்டுக்கு வந்து டச் ஆகிற அந்த சென்டர்லேருந்து வந்து கார்டு மேலே மோதுகிற அந்த பர்பண்டிகுலர் லைன் இருக்கு இல்லையா அந்த லைன் வந்து ரெண்டு கார்டுக்கும் செக் பண்ணும்போது ரெண்டு லைனுமே சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும் இன்கேஸ் இந்த லைனுக்கு என்னது இந்த ஓயுங்கிற இந்த லைன் வந்து டூ சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இந்த ஓவிங்கிற இந்த லைனும் என்னவாக இருக்கும் டூ சென்டிமீட்டராக தான் இருக்கும் ஸோ அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் ஸோ என்ன சொல்லலாம் டு ப்ரூவ் முதல்ல டு ப்ரூவ்ல என்ன எழுதலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த OU ஈக்குவல் equal to OV அப்படிங்கிற இந்த ரெண்டு லைனை பற்றி தான் எழுத போகிறோம் என்ன இந்த ஓ யூ லைனோ இந்த ஓவிங்கிற இந்த லைன் லைனை பற்றி தான் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம் ரெண்டும் ஈக் சரியா நெக்ஸ்ட்டு இப்போ எடுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏபி அண்டு சிடி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு தெரியும் சரியா ஆனால் யூ அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நமக்கு இருக்க வேல்யூஸை செக் பண்ணும்போது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ ஓயு அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் டு என்னது ஏபி அதே மாதிரி அண்ட் ஓவி அது என்னது பர்பண்டிக்குலர் டு சிடி சரியா இப்போ பர்பண்டிகுலராக இருந்தால் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த தேரம் படி ஸோ இங்கே இது ரெண்டுத்துக்குமே என்ன எழுதலாம் எதுக்கும் காமனாக பர்பண்டிகுலர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பை செக் த கார்டு அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி அதாவது தேரம் நம்பர் டென் பாயிண்ட் ஃபோரில் பார்த்துருப்போம் ஸோ அந்த தேரம் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம் சரியா பைசெக்ட் அப்படின்ட்டு என்ன வந்துடும் அப்படின்னா இப்போ ஏபிங்கிற லைன் ஹாஃப் ஆஃப் ஏபி என்னவாக இருக்கும் அப்படின்றது பாருங்கள் இப்போது ஏபி அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏயு ப்ளஸ் பி யூன்னு எழுதலாம் அதே மாதிரி சிடிங்கிற லைனை என்னவா எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவி ப்ளஸ் டிவி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் சரியா இதெல்லாம் பைசெக்ட் அப்படின்னா ஏயு ஈக்குவல் டு பியூ சரியா அதே மாதிரி சிவி ஈக்குவல் டுவி அப்படின்றது அப்போது ஏயு ஈக்குவல் டு பியூ அதே மாதிரி தான் எனது இங்கே சிவி ஈக்குவல் டுவி ஏன்னா பைசெக்ட் அப்படின்னா ரெண்டுமே பாதி பாதி ஆகிறது இது கார்டிலருந்து எடுக்கிறோம் சரியா நெக்ஸ்ட்டு இந்த ஏயு அண்டு பியு சிவி அண்டு பிவி அது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் ஏபி சரியா ஏபிங்கிற அந்த முழு இருந்து half, அதே மாதிரி இது சிடிங்கிற முழு இருந்து, இது ஒரு ஹாஃபாக எடுத்ததுனாக்கா இது சிடி ஹாஃப் ஆஃப் சிடி இது வரைக்கும் நமக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு இப்போ இந்த டாட்டர் லைன்ஸில் போட்டிருக்க இந்த லைன் அதாவது இந்த ஏ டுஓ அண்டு ஓ டு சி இருக்கு இல்லையா இதெல்லாம் என்னவாக இருக்கும் நமக்கு ரேடியஸ் அப்படின்னு பார்ப்போம் தனித்தனியாக பார்த்த ரேடியஸ் ஒன்றா இதே சர்க்கிளோடு சேர்த்து பார்த்தோம்னா ரெண்டு ரேடியஸ் தான் ரேடியை சரியா நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் அப்படின்னு போயிடலாம் சரியா இங்கே தான் நமக்கு தேரமே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் பார்க்கும்போது இன் ட்ரையாங்கிள் என்ன சொல்கிறாங்க ட்ரையாங்கிள் ஏயயு அப்படிங்கிற ட்ரையாங்கிள் அண்டு ட்ரையாங்கிள் சிஓவி அப்படிங்கிற ஒரு ட்ரயாங்கல் இந்த ரெண்டு ட்ரயாங்கலும் எடுத்து காங்க்ருவன்சி செக் பண்ண போகிறோம் இதில் காங்க்ருவன்சி செக் பண்ணும்போது நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஓ ஈக்குவல் டு சிஓ அது என்னது ரெண்டுமே நமக்கு ரேடியை சரியா தனித்தனியாக பார்க்கும்போது ரேடியஸ் ரெண்டுமே பார்க்கும்போது ரேடியை அதனால் ரெண்டுமே தனித்தனியாக பார்க்குறோம் அதனால் ரேடியஸ்னு எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏயு ஈக்குவல் டு சிவி ஏற்கனவே இங்கே பார்த்தது தான் இங்கே இது ஆஃப்னா இதுவும் ஆஃப் ஏன்னா ரெண்டும் ஈக்குவல் கார்ட்ஸ் ஸோ ஏயு ஈக்குவல் டு சிவி என்னது ஃப்ரம் இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டுமே சேர்ந்து ஈக்குவேஷன் ஒன்னிலேருந்து எழுதியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கேன் இது ஃப்ரம் ஒன்லேருந்து எடுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பர்பண்டிக்குலர்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த பர்பண்டிகுலர்னு வர்றது இங்கே நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி இருக்கும் சரியா அப்போ எழுதுகிற ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கு ஏ யூஓ இஸ் ஈக்குவல் டு சிவி ஓ சரியா இந்த ஆங்கிள்ஸ் ரெண்டுமே என்னவாக இருக்கும் நைன்டி டிகிரியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நைன்டி டிகிரி வந்துச்சுன்னா நம்ம ஒன்று ஆர்ஹெச்எஸ் காங்க்ருவன்சி எடுத்துக்கலாம் இல்லைனா சைட் சைடு ஆங்கிள் அதாவது சைடு அங்கு சைடு காங்க்ருவன்சி எடுத்துக்கலாம் சரியா ரெண்டுத்தில் எது வச்சாலும் ஒன்று தான் அதனால் நான் இப்போ எடுத்துக்கிறது என்னென்னா எல்லாருக்கும் வந்து எப்போவுமே காவலாக தெரியுது ரெண்டு சைடு இருக்குது ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன எடுத்துக்கலாம் இங்கே ஆங்கிள் அதாவது சைடு அங்கு சைடு காங்க்ருவன்சி ட்ரை ஆங்கிள் ஏஓயூ இஸ் காங்க்ரோவன் டு எனக்கு ட்ரையாங்கிள் சிஓவி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்க்ரூவன் சொல்லியாச்சு இந்த ரெண்டு ட்ரயாங்கிளும் காங்க்ரூவன்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வேணும் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஓயு ஈக்குவல் டு ஓவி ஸோ ஓயு ஈக்குவல் டு ஓவி அப்படிங்கிறது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லேருந்தும் வந்து எதுலேருந்து எடுக்கிறோம் பை கரஸ்பாண்டிங் பார்ட் ஆஃப் த காங்க்ருவன் ட்ரையாங்கிள் அதனால் ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு ஹென்ஸ் ப்ரூவ்டு ஸோ திஸ் இஸ் த தேரம் ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத முதலே எழுதிட்டு என்னென்ன நடந்துகிட்ருக்குதோ போன தேரம்மை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணியிருக்கோம் என்னென்ன டு ப்ரூவில் என்னது ஓயூ ஈக்குவல் டு ஓவி அப்படிங்கிற இந்த ரெண்டு லைனை பற்றி தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா ரெண்டு கார்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த கார்டுக்கு சென்டர்லேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அதை தான் இங்கே சொல்கிறாங்க ஈக்குவல் கார்ட் ஆஃப் அ சர்க்கிள் ஆர் ஈக்வடிஸ்டன் ஃப்ரம் த சென்டர் இதுதான் லைன் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காங்க்ரோண்ட் சர்க்கிளாக இருந்தாலும் அதாவது ஒரு சர்க்கிளில் ஒரு லைன் வச்சுட்டு இது இல்லாமல் இந்த ஏ இந்த யூ எதுவுமே இல்லாமல் செக் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு சர்க்கிளில் இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டுமே காங்க்ரூவண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுவும் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரே சர்க்கிள் வச்சு காங்க்ரோண்ட்டும் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டிட்டோம் ஸோ திரும்பி ஒரு வாட்டி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் இந்த தேரம் கொஞ்சம் புரியும் நெக்ஸ்ட் தேரம் பார்க்கலாம் சேம் தேரம் தான் இப்போ பார்க்க போகிறது என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு தேரம் அண்ட் செகண்ட் தேரம் சேர்த்து பார்த்தோம் இல்லையா அதாவது ஒரு ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கார்டு ஈக்குவலாக இருக்கும் கார்டு ஈக்குவலாக இருந்தால் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த தேரமும் அதே மாதிரி தான் என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்டு தேரமில் இந்த ரெண்டு கார்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த சென்டர்ல இருந்து இந்த கார்டுக்கு ரீச் ஆகுற இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கார்டும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது என்னதுன்னா கார்டு ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இந்த டிஸ்டன்ஸ் இப்போ ஈக்குவலாக இருக்குது அப்படின்றாங்க ஸோ கார்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணோம் சரி இப்போ என்ன பண்ணுவோம் வழக்கமாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க நம்ம கிவன் எழுதுவோம் சரியா கிவனில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவனில் என்னென்ன எழுதுவோம் அப்படின்னா எனது சர்க்கிள் 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 வித் சென்டர் ஓ அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னா எனது இப்போ இருக்கிறது அந்த ஓ யூ இஸ் ஈக்குவல் டு ஓ வி அதுதான் ரெண்டும் தான் ஈக்குவிஸ்டன்ஸ்னு சொல்லியாச்சு இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரூவில் என்ன பண்ணணும்னா கார்ஸ் ஈக்குவல்னு சொல்லணும் அப்போ ஏபி ஈக்குவல் டு சிடி அப்படின்னு சொல்லணும் ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி ஏபி அப்படிங்கிறத ஹாஃப் ஆஃப் ஏபின்னு வச்சு ஏ யூன்னு எடுத்துருப்போம் இந்த இடத்துல அது எடுக்க மாட்டோம் அதுக்கு பதில் என்ன எடுப்போம்னா ஆங்கிள் எடுத்துப்போம் தென் சைடு எடுத்துப்போம் தென் இந்த ஓயு அப்படிங்கிற சைடு எடுத்துக்க போகிறோம் சரியா லாஸ்ட்டு சம் பார்த்த மாதிரியே தான் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றதுல அந்த ஹாஃப் ஆஃப் ஏபி ஹாஃப் ஆஃப் சிடி அப்படிங்கிற விஷயம் மட்டும் இருக்காது ஸோ இதில் என்னென்ன நமக்கு தெரியும் அப்படின்னா இன்ட்ரையாங்கிள் அதே தான் என்னது ஏஓயுஸ் ஈக்குவல் டு அண்ட் ட்ரையாங்கிள் சிஓவி அப்படிங்கிற ஏஓயு அப்படிங்கிற என்ன ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் ஏஓயு அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் அண்ட் சிஓவி அப்படிங்கிற இந்த ரெண்டு ட்ரயாங்கிளை நம்ம எடுத்துக்கிறோம் சரியா இப்போ எடுத்ததுலேருந்து நமக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கார்டு ஈக்குவல்னு சொல்ல போகிறோம் அப்படின்றதுனால கார்டு தொடாம மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஈக்குவல் டு ஓவி அது என்னது கிவனில் நமக்கு இருக்கிற விஷயம் நெக்ஸ்ட் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எது ஆங்கிள் ஓயுல் டு ஆங்கிள் ஓவிசி அப்படிங்கிறது ரெண்டுமே என்னது நைன்டி டிகிரி ஏன்னா இது இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக வரும்போது அது பர்பண்டிகுலராக தான் இருக்கும் சரியா பர்பண்டிகுலர்னா என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம கிவனில் என்ன எழுதியிருக்கலாம் அப்படின்னா ஓ யூ பர்பண்டிகுலர் டு ஏபி அண்டு ஓவி பர்பண்டிக்குலர் டு சிடி இதை கிவன்லேயே நம்ம போட்டுருக்கலாம் ஸோ அதை வச்சு இங்கே எழுதிக்கலாம் ரெண்டும் ஒன்று தான் லாஸ்ட் சம்மில் சொன்னதுனால நான் இதில் சொல்லாமல் விட்டேன் சரியா நெக்ஸ்ட் வேற என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஏ இஸ் ஈக்வல் டு ஓ சி இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் சரியா இது ரெண்டுமே ரேடியஸ் எடுத்துருக்கோம் ஸோ இது என்னது ஃபஸ்ட்டு சம்மில் சொன்னேன் எனது ஆர்ஹெச்எஸ் காங்க்ருவன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது சைடு ஆங்கிள் சைடுன்னு இருக்குது அப்பட் நைன்டி டிகிரி நம்ம இந்த இடத்துல இருக்கிறதுனால என்ன எடுத்துக்கலாம் பை ஆர்ஹெச்எஸ் அதாவது ரைட் ஆங்கிள் ஹைப்பாட்னியஸ் சைடு காங்க்ருவன்ஸ் அதனால் என்னது ட்ரை ஆங்கிள் ஏஓயு இஸ் காங்க்ருவன் டு ட்ரையாங்கிள் டிஓவி இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது காங்க்ருவெண்ட்டாக இருக்குது அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் எது இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏ யூ மட்டும் தான் இருக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கு சி யூ மட்டும் தான் இருக்கு ஸோ ஆல்ரெடி நம்ம டென் பாயிண்ட் சிக்ஸ்லேயே பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் ஈக்வல் டு ஹாஃப் ஆஃப் ஏபி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இங்க என்ன சொல்லிடலாம் முதல்ல அப்படின்னா ஏயூ ஈக்குவல் டு எனது சிவி அப்படிங்கிறது சொல்லிடலாம் எங்கேருந்து பை கரஸ்பாண்டிங் பார்ட் ஆஃப் த கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது சொல்லிடலாம் சரியா ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏயு ஈக்குவல் டு சி எங்கேருந்து வருது அப்படிங்கிறது எழுதும்போது ஏயு இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் ஏபி சரியா தென் அண்ட் சிவி அப்படிங்கிறது என்னது ஹாஃப் ஆஃப் சிடி அப்படிங்கிறது சரியா சிவிங்கிறது ஹாஃப் ஆஃப் சிடி அப்படிங்கிறது அண்டு ஏபிங்கிறது ஹாஃப் ஆஃப் ஏ இப்போ ஏயு ஈக்குவல் டு சிவி அப்படிங்கிறதுனால இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு half of AB equal to half of CD சிடிங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டு சைடும் காமனாக இருக்குது half half இருக்குது அப்படியே அடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன இருக்குது ஏபிங்கிற கார்டு equal to CD சிடிங்கிற கார்டு சரியா ஹென்ஸ் next தேர்மில்ல மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சா லாக்கு பண்ணுங்க ஃபெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க எதாவது டவுட்ஸ் ஆர் ஒப்பீனன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கூடவே telegram and இன்ஸ்டாகிராம் லிங் டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களோட டவுட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் ஹோம் லேர்னிங் ஜோன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான் அண்ட் ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்